அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு முகுந்தன் முரளியின் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 15/8/2022 திங்கள் கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 to 7:15 வரைக்கும். இன்றைய மாலை நல்ல நேரம் 4:45 to 5:45 வரைக்கும். இன்றைய ராகு காலம் காலை 7:30 to 9:00 வரைக்கும். யமகண்ட நேரம் காலை 9:00 to 10:30 வரைக்கும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நமது அன்பு நேயர்களுக்கு தினம் ஒரு தகவல் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். இன்று நாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தகவல் வந்து, ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு வெளியும் எந்த செடியை வளர்த்து கொண்டு வந்தால் உடலுக்கும் நல்லது, குடும்பத்திற்கும் நல்லது, பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு ஒற்றுமை பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரே செடிகள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வர்லி செடி. இந்த செவ்வர்லி செடி எந்த ஒரு வீட்டில், வீட்டுக்கு வெளியே காம்பவுண்ட் சுவர் வெளியவோ இல்லது வாசப்படிக்கு பக்கத்தாலேயோ அந்த செடிகளை வளர்த்து கொண்டு வந்தமையானால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் நல்ல ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகள், சத்துருக்கள், தொல்லைகள் எந்தமாரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் செவ்வர்லி செடிக்கு தினந்தோறும் தண்ணீர் ஊற்றி கொண்டு வந்தமையானால் கண்டிப்பாக பண தட்டுப்பாட்டு பிரச்சனைலாம் நிவர்த்தி செய்து கொடுக்கும், கடன் பிரச்சனையும் நிவர்த்தி செய்து கொடுக்கும். அதனால் இந்த செடியை மட்டும் தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டும் பிரார்த்தனைகள் செய்து கொண்டும் தண்ணீர் ஊற்றி வளர்த்து கொண்டு வருவதும் நமக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய யோகமான ஒரு அமைப்பாற்றல் இருக்குது. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். அரசியல் இருப்பவர்கள் நல்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையை உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலைவாய்ப்பு, நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சு தடை பண்ணிட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி வேலைவாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கறதுக்கும், சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, அதாவது டெய்லரிங் வேலையில், கார்மெண்ட்ஸ் வேலை, அதுமாரி துணிக்கடை, இந்தமாரி விஷயத்தில் இருக்கணும். மேசராசிக்காரங்க பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே இன்றைக்கி நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறதுக்கான யோகமான ஒரு அமைப்பாற்றல் இன்றைக்கி உருவாக்கி கொடுக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 3 இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக தூரத்து பயணங்கள்லாம் மேற்கொள்ளாமல் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி தூரத்து பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். புதிய யுக்திகளை கையாளுவீங்க. புதிய திட்டமிடுதல் வரைபடங்கள் வரைந்து அழகான முறையில் முன்னேற்றங்கள் அடைவதற்கான தன்மைகள் சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. மனதிற்கு தன்னம்பிக்கை, உற்சாகத்தையும் ஒரு வலுவும் பலமும் பலமான ஒரு அமைப்பாற்றல் இன்றைக்கி கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே போல் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்பாடில் இருந்தாலும் ஒரு முன்னேற்ற பாதைகளுக்கு கொண்டு செல்வதற்கான யோகமான ஒரு அமைப்பாற்றலும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஒரு வலுவும் பலமும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைக்கி ஆன்மீக எண்ணங்கள், சிந்தனைகள் மேலோங்கியிருக்கும். புதிய சொத்து சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பங்காளி சண்டைகள், சொந்த பந்த சண்டைகள் பிரச்சனைகளை ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு நிறைவான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 4 இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனராசி நேயர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் திருமண யோகங்கள் கூடி வரக்கூடிய யோகமான ஒரு அமைப்பாற்றல் இருக்கிறது. 2வது திருமணத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டு செய்திகள், வெளிநாட்டு தொழில் சம்பந்தப்பட்ட நுட்பங்களை வெற்றி மேல் வெற்றி கொடுக்கறதுக்கான யோகமான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழிலுக்கு நல்ல லாபத்தையும், சினிமா தொழிலுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும், பத்திரிகை தொழிலுக்கு நல்ல லாபத்தையும், புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய யோகமான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக இன்றைக்கி உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 2 இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டுக்காரிகளோட ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, கடந்த 2 படாத துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள்லாம் பட்டிருப்பீங்க. இன்றைக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பாற்றல் புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலில் நல்ல லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள், சிந்தனைகள் மேலோங்கி வரும். பொருளாதார உயர்வுக்கும் தன்னம்பிக்கை உற்சாகத்தையும் ஒரு வலுவும் பலமும் பலமான ஒரு அமைப்பாற்றல் இன்றைக்கி உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. வாழ்க்கையில் தேவையான ஒரு முன்னேற்ற பயிர்கள் கொண்டு செல்கிறதுக்கான யோகமான ஒரு அமைப்பாற்றலும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தை
கூடக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையிருக்கிறது. வாழ்க்கையில் தெளிவான பாதைகளுக்கு கொண்டு செல்றதுக்கான ஒரு முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். தன வருவாய், பண வருவாய், மகிழ்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப ஒற்றுமை வளங்கள் பலப்படுத்தி கொடுக்கும். திருமண யோகங்கள், புத்திர பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான யோகங்கள் உண்டு. இன்னைக்கு குலதெய்வ வழிபாட்டு முறைகள் செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பாற்றல் தன்னம்பிக்கை உற்சாகத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 3 நம்பர். இன்னைக்கு நீங்கள் சித்தர்களுடைய ஜீவசமாதி இடத்துக்கு சென்று வழிபாடு செய்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி நேர்களே, இன்றைய நாளில் சந்திராஷ்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் அதிக அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் விரைய செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராட்டமான ஒரு அமைப்பாட்டில் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இடம் பொருள் ஏவல் தெரிந்து எந்த இடத்துல எப்படி பேசுன்னு தெரிஞ்சு புரிஞ்சு பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் சிந்தனைகள் மேலோங்கி ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார உயர்வுக்கான தன்னம்பிக்கை உற்சாகத்தி புதிய யுக்திகளை கையாண்டு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான யோகமான ஒரு அமைப்பாற்றல் வளர்ச்சிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 9 நம்பர். இன்னைக்கு நீங்க விநாயகரை வழிபாடு செய்து கொள்வதும் முருகனை வழிபாடு செய்து கொள்வதும் ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசி நேர்களே, இன்றைய நாள் முழுவதும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றலுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். புதிய முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பாற்றல் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. அதாவது புதிய கடன் வாங்கி பழைய கடன்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு யோகமான ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க அப்படின்றது இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கி நட்புகள் பலப்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். மனதிற்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை வலுவும் பலமும் பலமான ஒரு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 6 நம்பர். இன்றைக்கி நீங்கள் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து கொள்வது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மனதிற்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவர்களை மதித்து பேசக்கூடிய அமைப்பாட்டில் இருக்குது. சொத்து பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி வச்சுருவீங்க. அதேமாரி ஆடை ஆபரண சேர்க்கை மட்டும் இல்லாமல் சொத்து சேர்க்கைக்கான முயற்சிகளும் இன்று வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக கட்ட முடியாத கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு பைசல் பண்ணி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு பணத்தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய யோகமான ஒரு அமைப்பாட்டில் இருக்குது. நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்குது. வாகன சேர்க்கை மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க, ரியல் எஸ்டேட்ல நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க, விவசாயத்தை நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 8 நம்பர். இன்னைக்கு நீங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் தேவையில்லாத பிரச்சனை தொந்தரவுலாம் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார உயர்வுக்குத்தான முயற்சிகளும் பல தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி இடம் பொருள் ஏவல் தெரியாமல் எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசி அதனால் ஒரு மன உளைச்சல் மனக்கவலையில் வேதனைகள்லாம் இன்றைக்கி உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சிலையும் யதார்த்தமான ஒரு தன்மைகள் பலங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்படின்றது இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அதே மனசுக்குள்ளார படபடப்பான ஒரு சூழ்நிலைகளும் மனதிற்குள்ளார ஒரு குழப்பமான சூழ்நிலைகளும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை சொல்லாமல் இதை பண்ணலாமா, யாரை நம்பலாம் நம்பக்கூடாதுன்ற ஒரு குழப்பத்தெல்லாம் கொடுக்கும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாக இருந்துக்கிட்டால் போதும், நாளைக்கு தெளிவான முடிவு கண்டிப்பாக எடுத்துருவீங்க. யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்ற ஒரு உணர்வுகளும் அந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும், அனுபவங்களும் உங்களுக்கு கொடுத்துரும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 3 நம்பர். இன்றைக்கி நீங்கள் சிவனை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். விளையாட்டுத் தொழில் இருப்போம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார உயர்வுகள் மேன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் தேவையான முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான யோகமான ஒரு அமைப்பாற்றலுக்கு திருமண யோகங்கள் முயற்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திர பாக்கியங்கள் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய தடைகள் வந்திருக்கு. அந்த தடையெல்லாம் மீண்டு வந்து வெற்றி பெறக்கூடிய யோகங்களும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்களும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். புதிய கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அதே போல் மெடிக்கல் ரப்பராக இருக்கிறவங்க மெடிக்கல் தொழில் செய்கிறவங்க இன்றைக்கி புதிய முயற்சிகளும் புதிய லாபங்களும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 3 நம்பர். உங்கள் வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய முனைப்பனை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
மகர ராசி நேயர்களே, இந்த நாள் முழுவதும் வந்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும் யாரிடம் எதையும் சொல்லாமல் உங்களுடைய சுய சிந்தனையில் சுய முயற்சியில் செஞ்சினாவே அந்த காரியம் வெற்றி பெற்றோம். அப்போ இதை வந்து நான் செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில் போகாதீங்க. கண்டிப்பாக இன்றைய காரியங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பான ஒரு முன்னேற்ற பதிலில் கொண்டு செல்லக்கூடிய இருக்கிறது. வண்டி வாகனம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பொருளாதார உயர்வுக்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஒரு வலு பலமும் பலப்படுத்தி கொடுக்கும், ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிமானங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான தன்னம்பிக்கை உற்சாகத்தை இருக்குது, விவசாயத்தினருக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்கத்திடம் போய் மனு கொடுத்து நமக்கு உதவி கேட்கணும் கேட்கலாமா வேண்டாமான் குழம்பிட்டு நீங்கள் போய் கண்டிப்பாக கொடுங்க, அதுக்கு நல்ல ரிசல்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறது. இனி அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 4 இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முனிப்பனை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேர்களை, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு மனச்சோர்வு மனக்கவலைகள் வேதனைகள்லாம் இன்றைக்கி உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதனால் தூரத்தை பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களோட பேச்சிலையும் உங்களோட தொழிலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம் மந்தத்தன்மை இருக்குது, வீண் பலிகள் அவச்சூழல் விழுறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துரும். பொருளாதார உயர்வுக்கான தன்னம்பிக்கை பலத்தெல்லாம் கொஞ்ச நேரம் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு செயல்படுத்தணுமோ எந்த அளவுக்கு முயற்சியில் செய்யணுமோ அதெல்லாம் ஒரு வளர்ச்சி பாதைகளுக்கு கொண்டு செல்வதற்கான யோகமான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 8 உங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேர்களே, இந்த ராசிக்குள் சந்திரன் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். பேராசைப்பட்டு பெருநஷ்டத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இவ்வளவு ரூபா போட்டால் இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்ற முயற்சிகள் மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். முதலீடு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் இன்றைக்கி வாகனத்தில் செல்லும் பொழுது வரும்பொழுது ரொம்ப எச்சரிக்கை கவனமாக இருக்கணும். இன்றைக்கி சர்க்கஸ் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், என் திறமையை வெளிக்காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்றைக்கி தேவையில்லாத பிரச்சனை தொந்தரவு இல்லை. இன்றைக்கி சந்திக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இன்றைக்கி உருவாக்கிவிடும் அப்படின்றது ரொம்ப மனதில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். உறவினர்கள் நண்பரிடத்தில் வரவு செலவு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. பொருளாதார உயர்வு அப்படின்றது கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும் அதிர்ஷ்டமான எண்கள் 3 இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகந்தன் முரளி, வாழ்க வளமுடன்.